வணக்கம் வெண்டு பிசர்மேன். இன்னைக்கு நானும் தம்பி சரத்தும் தூண்டி போட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். ரொம்ப மீன் பிடிக்க போறோம். ஃபுல்லா வீடியோ பாருங்க. நீ பாத்தீங்கன்னா தூண்டி போடுறதுக்கு ஒரு ஆளு தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில பாருங்க எவ்வளவு ஆள் இருக்கு. நல்லா பருப்பு ஒரு ஆள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் தான் தூண்டி போட போகிறோம். தம்பி சரத்து தூண்டியோடு இறங்கிட்டான் தண்ணிக்குள்ளக்க. பார்த்தீங்கன்னா ஆடு மண்டை வாங்கிட்டு வந்துருக்கோங்க. பாருங்க அந்த ஆடு மண்டை என்ன செய்ய போகிறேன்னா அப்படியே இந்த சாக்குள்ளே தட்டி ஒரு கயிறு போட்டு கட்டி அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே மிதக்க விட போகிறேன். மீன் வாசனைக்கு வந்து நிறைய மீன் வந்துடும். தூண்டியில் கண்டிப்பாக மீன் பிடிக்க போகிறோம். அவ்வளோதான். நாலு மண்டையை தட்டி வச்சு இனிமேதான் பிடிக்கணும். இப்போதான் வந்தோம். இப்போ இதில் கொஞ்சம் ராள் மண்டை இருக்கு, அதையும் கொட்டிடும். காட்டு பக்கத்தில் காட்டு ராள் மண்டையை பார்த்துக்கோங்க. இதுதான் ராள் மண்டை. வேஸ்ட் வேணுந்தோம். இப்போ இந்த சாக்கை வந்து ஒரு கயிறு போட்டு அப்படி இந்த கல்லுக்குள்ளே கட்டி வச்சுருவோங்க. அவ்வளோதான், பாஸ் பண்ணிடு. பார்த்தீங்கன்னா கெட்டுருக்கு, கயிறு இல்லை, அதோட நிரம்ப தான் கெட்ட போகிறேங்க. நிரம்ப கெட்டி அப்படி தண்ணிக்குள்ளே தொங்க போட்டுற வேண்டிதான். இதோட வாசனைக்கு அவ்வளோ மீன் வந்துடும். ஒரு மீன் பிடிச்சிட்டோம். என்ன மீன்டா? குருவலை குட்டி. அழகா துள்ளுது. தண்ணிக்குள்ள போட போறேன். கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடையில போட்டுருங்க, அவ்வளவு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், அது பாட்டு கிடக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வீச்சு துண்டி நான் வீச போறேன். இது வந்து மிதப்பு வீச்சு துண்டி, மிதப்பு போட்டிருக்கேன் பாருங்க. நல்லா பருவட்டு மீன் பிடிச்சிட்டு அப்படின்னா இதை அமைக்க கொண்டு போயிடும். இது நல்லா லாங்காக இடம்புற தூக்கி எரிஞ்சிருவேன். இப்போ இந்த ராளை குத்தி நான் போட போறேன். முழுசாவே குத்த போறேங்க, ஏன்னா பருவட்டு மீன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால முழுசாவே குத்த போறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமே பாருங்க. பார்த்தீங்கன்னா அசமாக நம்மளுக்கு ஒரு மீன் அடிக்கிடுச்சு. இது என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா கடுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கலர் மீன் கணக்கு, கோல்டு ஃபிஷ் கணக்காகவே இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம தட்டி அப்படியே கடலில் தட்டி விட்டுருங்க. அப்படியே கரெக்டாக அட்டி எதிர் எதிர்க்குன்னு பாருங்க. மொத்த கண்ணுலேயே விழுந்துருக்கு கரெக்டாக. ஆனால் கண்ணு கலங்கலை. அடுத்த குச்சியாச்சு. இப்போ இதில் ஒரு மீன் பிடிக்குங்க கண்டிப்பா. நம்மளுக்கு அசம்
வெள்ளிக்கிழவாங்க குட்டி மீன் செம்ம டேஸ்டா இருக்கும் பொரிச்சு சாப்பிட்டா வேற லெவல் இன்பமா இருக்கும் இதை நம்ம கடலை விட போறது கிடையாது குட்டி மீனா இருக்கு அவன் பிடிச்ச மீன் குட்டி மீன் வச்சிருக்கானா இப்போ ஆமா கடல்ல போயிடுச்சு கடல்ல போயிட்டியா அப்படியா கடல்ல போயிட்டுங்க அந்த மீன் கையில இப்படி வச்சிருந்தா தட்டி அப்படி கடலுக்குள்ள விழுந்துச்சு இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ராலோட வாழை தாங்க குத்தி போடுறேன் பாருங்க பாருங்க பத்தவ பாறை வசமா அடி அடிச்சிருக்கு என்ன மீன் பாத்தீங்கன்னா ஆறாம்பு பேர் ரொம்ப மவச்சா இருக்கான் அடி வசமா விழுந்திருக்குங்க நீங்க என்ன பண்றீங்க நான் தூண்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் நல்ல கல்லுல கொழுவுன்னு வையாம போட்டாடு தேவ கார்த்தி போட்டோ எடுத்து கட் பண்ணிட்டு போட்டோ எடுத்து ஒரு மீன் குஸ்தி என்ன மீன் பாத்தீங்கன்னா காரல் மீன் அடி எதுல ஏறி இருக்கு பாருங்க மீன் இப்ப தண்ணிக்குள்ள விட போறோம் செத்திக்கான மீன் எவ்வளவு பெரிய இறைய முடிஞ்சிருக்கு மோசமான மீனுங்க அப்படின் இது பல்ல பாருங்க செத்திக்கான மீன் எவ்வளவு பெரிய இறைய முடிஞ்சிருக்கு பாருங்க அப்படியே போடுறேன் ஐயோ ஊதுட்டாப்ல எடுத்துடலாமா முடியாதோ எடுத்துடலாம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குழு குரூப் கிடைச்சிருக்கு நல்லா பருவ மீனா கிடைச்சிருக்கு வேற எப்படி இருக்கு நல்லா முரட்டு மீன் அப்படியே அதே அறையை குத்தி அப்படியே போட போறேன் அக்கமா ஒரு மீன் அடி அறிவிச்சு உங்களுக்கு கீழி ரகத்தை கூட சேர்ந்ததுதான் இது பார்க்க செப்பிலி கணக்கா இருக்கு பாத்தீங்களா நல்லா அழகா இருக்குது மீன் பாக்குறதுக்கு
நல்ல வசமா முளங்கி இருக்கு அந்த தூண்டிய தெரியதா வசமா முளங்கி मीन मटिकी ब्लू ग्रूप वयतु பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இறம் முடிஞ்சிருச்சு துண்டி சுத்திட்டு அப்படியே கிளம்ப போறாங்க.